ஜனாதிபதி ஒன்றிலக்கில் நாளை பதவிப்பிரமாணம் செய்யும் புதிய அரசாங்கம். உயரதிகாரிகள் உட்பட குறிப்பிட்ட சிலருக்காக விமான நிலைய பாதுகாப்பு தளர்த்தப்பட்டதா வெளியான அறிவிப்பு. இலங்கையில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்படும் அபாயம். பதவி விலகியும் அதிகாரப்பூர்வ வாகனங்களை ஒப்படைக்காத அமைச்சர்கள். மீண்டும் அதிகரிக்க உள்ள கோதுமை மாவின் விலை தயாராகும் நிறுவனங்கள். கட்டுநாயக்க விமான நிலைய செயற்பாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு. தீவிர டீசல் தட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் டீசல் விநியோகத்தில் மோசடி, விசாரணையில் வெளியான தகவல். மீண்டும் நிதியமைச்சராக விரும்பும் மகிந்த, அழுத்தம் கொடுக்கும் குடும்பம். தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்லர்ஸ். புதிய அமைச்சரவை நாளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்யவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பொது தேர்தலில் வெற்றி பெற்றதன் பின்னர் அமைக்கப்பட்ட அமைச்சரவை கடந்த திங்கட்கிழமை ராஜினாமா செய்திருந்தது. எனினும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தொடர்ந்தும் பதவியில் இருந்த நிலையில் ஏனைய அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா செய்தனர். இதனையடுத்து அலிசப்ரி நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டு 24 மணி நேரத்துக்குள் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைகள் அமைச்சராக ஜான்சன் பெர்னாண்டோவும், வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜெல் பீரிஸும், கல்வி அமைச்சராக தினேஷ் குணவர்த்தனவும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். எனினும் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நிதியமைச்சர் ஒருவரை நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டு வருகின்றது. இந்த நிலையில் அமைச்சர் பதவிகளுக்கு நியமிக்கப்படவுள்ள உறுப்பினர்களை தெரிவு செய்ய நடவடிக்கைகள் தற்போது மும்முரமாக இடம்பெற்று வருவதாக ஜனாதிபதி செயலக தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விமான நிலைய பாதுகாப்பு கேமரா அமைப்புகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை என விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியாகும் இவ்வாறான தவறான குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், விமான நிலையத்தில் பாதுகாப்பு கேமரா அமைப்புகளை மாற்றவில்லை. தனிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் எந்த பாதுகாப்பு நடைமுறைகளும் தளர்த்தப்படவில்லை. கடந்த 48 மணி நேரத்தில் குறிப்பிட்ட சில பயணிகள் மற்றும் உயரதிகாரிகளின் புறப்பாடு நடைமுறைகள் குறித்து பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் பல்வேறு தவறான செய்திகள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாறான தவறான விளக்கங்கள் அல்லது குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுக்கின்றோம். அத்துடன் இலங்கையின் கண்ணியம் மற்றும் அதன் பயணிகளின் பாதுகாப்புக்காக தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயல் எதிர்வரும் ஜூன் மாதத்துக்குள் நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்படும் அபாயம் உள்ளதாக முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சமகால பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் தயாரித்துள்ள அறிக்கைக்கு அமைய இலங்கையில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடியின் அளவு விளங்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கட்சியின் தலைமையுமான ஸ்ரீகோத்தாவில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்திய கடன் நிலுவையில் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் மே மாதத்துடன் முடிவடையும். மருந்து மற்றும் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கடன் சலுகை ஜூன் மாதத்துடன் முடிவடையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் தான் ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் தெரியப்படுத்தியதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். பதவி விலக்கிய அமைச்சர்கள் இன்னும் அதிகாரப்பூர்வ வாகனங்களை ஒப்படைக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் பதவி விலக்கியிருந்தனர். எனினும் இந்த அமைச்சர்கள் அதிகாரப்பூர்வ வாகனங்களை தொடர்ந்தும் பயன்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர்கள் பதவி விலக்கிய நிலையில் நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதியமைச்சர் அலிசப்ரி 24 மணி நேரம் கூட புதிய பதவியில் நீடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1 கிலோ கோதுமை மாவின் விலையை மேலும் 50 ரூபாவினால் அதிகரிக்க கோதுமை மா நிறுவனங்கள் தயாராகி வருவதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோதுமை மா நிறுவனங்கள் அண்மையில் 1 கிலோ கோதுமை மாவின் விலையை 35 ரூபாவினால் அதிகரித்துள்ளன. இன்றைய நாட்களில் 1 கிலோ கோதுமை மாவின் விலை 180 ரூபாவாக உள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். பேக்கரி மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக 1 கிலோ கேக்கின் விலை 1000 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அவர் மேலும் தெரிவித்தார். ரொட்டி உள்ளிட்ட பேக்கரி பொருட்கள் 50% குறைந்துள்ளதாகவும் தற்போது சில சிறிய பேக்கரிகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சில பேக்கரி உரிமையாளர்கள் மீன் ரொட்டியை 120 ரூபாவுக்கும் ஒரு சாண்ட்விக்ஸ் 250 ரூபாவுக்கும் விற்பனை செய்வதனால் பேக்கரி தொழிலை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ சீனியின் விலை 250 ரூபாவாகவும் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயின் விலை 1100 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார்.
கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு இன்று முதல் வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஊழியர்களுக்கு போக்குவரத்து வசதியினை வழங்குவதற்கு விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்திடம் போதிய எரிபொருள் இருப்பு இல்லாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ராஜீவ் சூரியாராச்சி தெரிவித்துள்ளார். எனவே அத்தியாவசிய பணிகளில் ஈடுபடும் ஊழியர்கள் பணிக்கு அழைக்கப்படுவார்கள் என அவர் கூறியுள்ளார். விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் டீசலுக்கு விண்ணப்பித்துள்ள போதிலும் தங்களுக்கு உரிய முறையில் கிடைக்காதமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான நிலைய டேரார் அமைப்புகளை இயக்குவது உட்பட விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் அத்தியாவசிய சேவைகள் இந்த பிரச்சனையும் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் டீசல் தட்டுப்பாட்டுக்கு மத்தியில் 79,200 லிட்டர் டீசல் கொண்ட மொத்தம் 12 வவுச்சர்கள் அம்பத்தளி நகரில் எரிபொருள் நிலையத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளன. எனினும் இவை வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படவில்லை என தாங்கி ஊர்திகள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் 36,000 லிட்டர் கொண்ட 6 தாங்கி ஊர்திகள் இன்று எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அனுப்பப்படவுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன நுகர்வோர் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அம்பத்தளை நகரில் புதிதாக திறக்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையம் ஜனாதிபதி செயலகத்தின் பிரத்யேக செயலாளர் ஒருவரை நெருங்கிய உறவினருக்கு சொந்தமானது என்று விடயம் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பிரத்யேக செயலாளரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அதிக எரிபொருள் அம்பத்தளை எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தாங்கி ஊர்திகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட டீசல் நுகர்வோரவருக்கும் விநியோகிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக கொழும்பு டூப்ளிகேஷன் வீதியில் உள்ள பல ஹோட்டல்களுக்கு ஒரு லிட்டர் டீசல் 300 ரூபாய் என்ற அளவில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்றும் ஊர்திகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெற்றிடமாக உள்ள நிதியமைச்சர் பதவியை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பொறுப்பேற்க விரும்புவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய மஹிந்த ராஜபக்ஷ விரைவில் நிதியமைச்சராக பதவியேற்க உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. நிதியமைச்சர் பதவி ஏற்க அரசாங்கத்தின் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்வராத சூழ்நிலையில் அவரது குடும்பத்தினரின் பலமான கோரிக்கைக்கு அமைவாக மீண்டும் மஹிந்த பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப்படுவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய அரசாங்கத்தின் பெரும்பான்மையினரின் சம்மதத்துடன் பிரதமரே அமைச்சர் பதவியை பொறுப்பேற்க உள்ளார் என கூறப்படுகின்றது.